நண்பா, நம்ம மெயின் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம மெயின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 காயினா நான் ஒரு ஆப்பில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டேன். ஏர்ன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமிங் வந்துட்டு 50 டைமண்ட் நான் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ரீடம் கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஐடி இருக்குது. நான் கேம் ஐடி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து கீழே ரெடேம் நவுன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் ரெடேம் சொல்லி 7 டே ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் அப்படின்றது இருக்குது. நான் ஜஸ்ட் 1 ஹவர் கமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன். அதே ரெடேமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கேம் ஓப்பன் பண்ணி அந்த டைமண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்றத பார்த்துருவோம். 55 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. சூப்பர். ஸோ ஓகே, நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டைமண்ட்ஸ் இருக்கிறது நான் வீடியோ சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு புயல் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் டிக்கே. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நண்பா இந்த ரூட்டர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஆப் பற்றி தெரியும், தெரியாதவங்களும் யாருமே இருக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டான ஆப் தான், ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். நீங்கள் போய் ஏற்றிக்கோ. நான் என்னடா இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் மேடம், இந்த ஆப்லாம் ஏன்டா ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நண்பா அதை நீங்களாக ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 டேஸில் எடுத்தால் அந்த டைமண்ட்ஸ் தான் அது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் அதை பற்றி ஃபுல்லாகவே சொல்கிறேன், காயின்ஸில் எப்படி அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பின் அண்ட் வின்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கர கர கரகரன்னு சுற்றும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு வேணாலும் விழலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 விழுந்துருச்சு. இதை நீங்கள் ஏர்ன் மார்க் கொடுத்து கன்யூ பண்ணிக்கலாம். எது ரெண்டில் எதை கொடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 காயின்ஸு. இது ஆல்ரெடி எனக்கு தெரியும் மேடா, இதை ஏடா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் ஒரு காயின்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் அதோ ஒரு ஏதோ பாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அது ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக எப்படி காயின் ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4000 காயின் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டேஸில் 1 டேஸில் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே எடுத்து இப்போ அந்த டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் எலட் பாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்றத நான் பேக்கில் சொல்கிறேன். அலாக்கு எல்லாமே இதிலே வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நேம் ஃபஸ்ட்டே ஒரு டாஸ்க்குமா இருக்கும். அந்த நேம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் நேம் அப்படின்றக்கலாம், அதை கிளிக் பண்ணிட்டு போய் நீங்கள் உங்கள் நேமை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா காயின் கொடுத்துருவாங்க. அதை க்ளைம்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின் க்ளைம் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருவாங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்கள் எடிட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கனால உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் காமிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவை வச்சுக்கிட்டாச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோ 2 மினிட்ஸ் அப்படின்றத கொடுத்துருவாங்க. இதை பார்த்து பார்த்து நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெய்லி டாஸ்க்னா டெய்லி டாஸ்க்னு இருக்கும், வீக்லி டாஸ்க்னா வீக்லி டாஸ்க்னு இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த வாட்ச் வீடியோ 2 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கலாம். அது கீழே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மினிட்ஸ் தானே எல்லாருமே வாட்ச் பண்ணிடுறீங்க. வாட்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கலெக்ட் காயின் அப்படின்றத கொடுத்துவோங்க. இது மாதிரி தான் அன்லிமிட்டட் காயின் ஏர்ன் பண்ணிட்டே இருக்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த ஆப் ஆல்ரெடி முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிதான் சொல்லுங்கள் மறக்காமல். அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு எனக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் எதாவது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நைட் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு யாரும் அப்போ லைவ் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை, உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒர்க் ஆகும். நான் வந்து காலைல தான் இந்த வாய்ஸ் கொடுத்துட்ருக்கனால எனக்கு இப்போ ஒர்க் ஆகிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு வீடியோ எடுத்துட்டு ஆல்ரெடி, அதனால தான் நண்பா நீங்கள் இப்போ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடுறது ஓகேவா, அதிலே நான் நீங்கள் படித்து படித்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு புரியும் ஓகேவா. போஸ்ட்டுக்கு லைக் போட சொல்லியிருப்பாங்க, வெறும் 3 லைக் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு லைக் போடாதீங்க. போஸ்ட் அதாவது ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறையா போஸ்ட்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ஒரு 3 லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்தனால்தான் நான் உள்ளே போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் 3 இதுக்கு லைக் போட்டேன், 3 வந்து போஸ்ட்டுக்கு ஓகேவா, வீடியோ கிடையாது போஸ்ட்டுக்கு. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஈஸியான டாஸ்க் தான் அதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன், காயினை கலெக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட்னு இருக்குல்ல, அதை நீங்கள் முடிச்சலாம், ஒன்றுமே பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க லைவ் போட்டிருப்பாங்க, அதை கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணி அப்படின்னா அது கலெக்ட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க 3 சேனலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. என்னடா ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே ஃபஸ்ட்டிலே ஷோ ஆகும் ஓகேவா. ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். இந்த சேனலுக்குள்ளே போகிறீங்க, ஃபாலோன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 சேனல் தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் டெய்லி டாஸ்க்கு, வீக்லி டாஸ்க்னால் அதிலே கீழே எழுதியிருப்பாங்க வீக்லி டாஸ்க்கு அந்த மாதிரி அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம கலெக்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் 20 வீடியோஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுறீங்க. அதாவது ஒரு வீடியோவே ஃபுல்லாக பார்க்குறீங்க ஓகேவா. ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏறாது, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்க. அதாவது இப்போ அந்த வியூவை கொடுத்து உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வீடியோ ஒன்று ஷோ ஆகுதா, அதை ஃபுல்லாக பார்க்குறீங்க, அடுத்து வெளியே வந்துடுறீங்க ஓகே.
அப்படி வந்து நீங்கள் பண்ணலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வீடியோ ஆட் ஆயிடுச்சா, நீங்கள் அதை மாதிரி அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 20 வீடியோ நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். வித்து ப்ரூஃபோட நான் போட்டேன். இன்ட்ரோவெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்படி தான் சொல்லுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படி தான் மறக்காம டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரே லைக் கொடுத்துக்கணும் நண்பா. இந்த மாதிரி ஏர்னிங் ஆப்ஸ் வீடியோ நம்மளும் போடலாமா அப்படி தான் நீங்களும் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டு கிட்டத்தட்ட லைக் போட சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் போஸ்ட்டாக தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா நான் லைக் போட்டேன், அது வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டுக்கு லைக் போட்டு நான் அதையும் கிளைம் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஏதோ அது மாதிரி கொடுத்துருவாங்களா, அது இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அது லைவ் ஓடிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்கள் அந்த லைவை மட்டும் வாட்ச் பண்ணுவோங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதை முடிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அது ஈஸி தான். ஜஸ்ட் 30 மினிட்ஸ் அவங்க லைவ் போட்டிருப்பாங்க, அதை போய் வாட்ச் பண்ணுவோங்க. அடுத்த கிரியேட் ஸ்ட்ரீம் ஃபார் 30 மினிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும். அதை நான் எப்படின்றத சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது அது ஈஸி என்னடா ஸ்ட்ரீம்லாம் பண்ண சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்க அப்படிலாம் கிடைக்காதீங்க. ஈஸியாக அதை காயின் ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது உங்களுக்கு அன்லிமிட்டடாகவே காயின் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லி தரேன். இன்னும் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை கொடுத்துட்டு நீங்கள் கரேனாவை செலக்ட் பண்ணிவோங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விளாட்ற மாதிரி தான் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கெல்லாம் போகாத நண்பா. ஜஸ்ட் லோ குவாலிட்டியில் வச்சு போடுங்க, ரொம்ப லோ குவாலிட்டியில் போடுங்க. அட்வான்ஸ்குள்ளே போனீங்க அப்படினாலே உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக ஒரு 280p இந்த மாதிரி வச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து 30 மினிட்ஸ் அதாவது லைவை போட்டு விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக கேம் விளையாண்டிங்க அப்படின்னா அதுவும் முடிஞ்சிடும், அந்த டாஸ்க்கும் ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் 3 இமேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. என்னடா என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருக்கிறத ஏதாவது கேமோட ஃபோட்டோவே ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு சும்மா அதே அப்லோட் பண்ணிட்டே இருங்க. 3 டைமும் அதே ஃபோட்டோவே நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணும் அப்படின்றதா இல்லை, டைட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தேவை 3 ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 50-60 லைக் வருது, என்னன்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரூட் ட்ராப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் என்னால் முடிஞ்சது நான் ஏர்ன் பண்ணுறதை மட்டும் தான் நான் சொல்லித்தரேன். மற்ற உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம சொல்லுங்கள். நானும் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சஜஷன் பண்ணுறேன். நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி போடுங்க ப்ரோ, கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போடுங்க அப்படின்னா அந்த ஆப் ஒன்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஏதாவது ஒரு 1 செகண்டுக்கு வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1 செகண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை வந்து அகைன் அகைன் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. அந்த டாஸ்க்கு முடிஞ்சிடும். இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 200 காயின் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 235 காயின். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 500 காயின் ஏர்ன் பண்ணிட்டோம். வேறு லெவலானது சுக்கே. இதுக்கு மேலே நான் எப்போ அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் அப்படின்ற பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுறதை நான் சொல்லித்தர வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிட்டே வரும்போது டெய்லியும் லாகின் பண்ணும்போது 100 காயின்ஸ், அப்புறம் கம்ப்ளீட் டாஸ்க்குன்னு சொல்லி அதில் ஒரு 235 காயின். டெய்லி டாஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு 500 காயின். டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே 500 காயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இல்லை வந்தீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது ஓகேவா. இது இதெல்லாம் ஒர்க் ஆகாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நான்லாம் ஆப்பை ஏற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 டேஸில் எடுத்துட்டேன். இந்த ஆப்பை ஏற்றி 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி நீங்கள் போய் வாட்ச் பண்ணும். வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 400 காயின்ஸ் கொடுக்குறாங்க. 400 காயின்ஸ் வர லெவலில் கொடுக்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குல்ல, ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணாலும் ஓகே, அதை உள்ளே போகிறீங்க. அந்த ஆப்புக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டெலாம் ஆல்ரெடி ஏற்றிட்டேன். அந்த வின்சோ அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வின்சோ கேம்ஸா ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் கேட்கும், க்ரோமை சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு இங்கே 200 காயின் ஆட் ஆயிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வச்சு தான் அதிகம் நான் ஏர்ன் பண்ணி எடுத்தேன். இதுதான் நண்பா இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்லாம் கிடையாது, இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படி தான் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா. இதே மாதிரி தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அதே படிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது வந்து டீட்டெயிலாக வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்க இன்ஸ்டாவில் கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காயின்ஸ்லாம் சேர்த்துறேன் ப்ரோ. எப்படி எடுக்கிறதுன்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே டிஜே லாக் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 காயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் இருக்குது, ஏதோ பேப் எமோட்டு இதில் பாருங்கள், லோல் எமோட்டு எல்லாமே இதிலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 4000 அவங்களே கொடுத்துருவாங்க பையன் காயின்ஸ், இதுக்கு இவ்வளோ வேணும், அதுக்கு டைமண்ட்ஸ் அதாவது 50 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 காயின் வேணும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எலெக்ட்டும் கொடுத்துருவாங்க பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் இருக்குது, அவங்க ஒரு சீசனுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி ஓகே ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ்லாம் சேர்த்துட்டேன் ப்ரோ. நான் எப்படி ப்ரோ அதை நம்பருது அப்படின்னா நான் இன்ட்ரோலே முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 4000 காயின் சேர்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடி தான் இது, நீங்கள் வேணா கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ரெடைமிங் சொல்லி 7 ஒர்க்கிங் டேஸ் நான் கொடுத்துருந்தாங்க. என்னோட 7 நாள் ஆகுமா இதை வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது ஒர்க் ஆகும் போயிருமோ அப்படின்றது நானும் கொஞ்சம் நினச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் கமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தேன், சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கேமுக்குள்ள வந்து பார்த்தேன். கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 55 டைமண்ட், 5 டைமண்ட் இருந்துச்சு, அப்புறம் 55 டைமண்ட் ஆயிடுச்சு.
இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படியே சொல்லுங்க. ஏர்னிங் ஆப்ஸ் போடணும் அப்படின்னா மறக்காம ஹேஷ்டாக் போட்டு ஏர்னிங் ஆப்ஸ் போடுங்க. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ப்ரூஃப் போட தான் போடுவோம், ஃபேக்கான ஆப்ஸ்லாம் கண்டிப்பாக போட மாட்டேன். அதாவது ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த வீடியோ போடுவேன். ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான். பை பாய், டாடா, சி யூ, லவ் யூ டு ஆல் கைஸ், பை பாய்.